because amma is tamil, tamil is your thai boli. Hi friends, tamil therisam channel la naan avanga krishnan. 60000 varshathukku munadi mainergal eppadi vaazhndhaangalo adhe maina innum vaazhndittu irukkaangannu sonna avangala namba mudiyuma. Adhu mattillama oru alagana island kulla pona endha oru manidhanume thirumbi varappa pinama dhaan varanga. Appadi pottu oru island dhaan indha video la paakka porom. Video kulla povaradhukku munadi tamil therisam channel subscribe pannaama marakama subscribe pannunga. Pagadhukku bell icon click pannunga. Appo dhaan naan oru video notification avarum. Okay friends, ippa namma indha video la poi paakalam. प्रदेश अमेरिकीटर
பத்தியான எந்த ஒரு தகவலும் எந்த ஒரு நாட்டு லிஸ்ட்லையுமே கிடையாது, எந்த ஒரு எவிடென்ஸுமே கிடையாது. அது என்னென்ன எவிடென்ஸ், எது மாதிரியான எதுன்னு பார்த்தோம்னா, இவங்க என்ன வேலை பார்க்குறாங்க, இவங்களோட தொழில் என்ன, இவங்களோட மொழி என்ன, இவங்களோட என்ன கலாச்சாரம் அப்படின்ற எந்த விதமான ஒரு இது இன்ஃபர்மேஷனுமே எந்த அரசாங்கங்களோடையுமே கிடையாது. ஸோ இந்த மக்கள் ஏதாவது பண்ணணுமேன்றதுக்காக இதை எவ்வளோ முயற்சி எடுத்தாங்க. ஸோ எல்லாமே தொழில் முடிஞ்சிச்சு. இதனால 2004 வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் பெருங்கடலில் ஒரு சுனாமி ஏற்பட்டுச்சு. அப்படி அந்த சுனாமி வந்து பார்த்தீங்கன்னா அந்தமானிக்கோ வர பெரிய அளவில் பாதிக்கப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்தமானிக்கோ பாரில் சுற்றி இருக்கிற மற்ற பகுதியிலுமே என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் தீவுகள் எல்லாமே பாதிக்கப்பட்டுச்சு. ஸோ இந்த தீவு பாதிக்கப்பட்டிருக்குமே அப்படின்றதுக்காக சென்டினல் சொல்கிற இந்த தீவுக்கு வந்து ஒரு 2004 இந்தியன் கவர்மெண்ட் ஒரு விமானத்தை அனுப்புகிறாங்க, அதாவது ஹெலிகாப்டர் அனுப்புகிறாங்க. இந்த ஹெலிகாப்டரை சுற்றி அந்த தீவை சுற்றி வட்டம் முடிச்சுட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் வந்து மக்கள் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, அவங்க எதிர்ப்பு தான் தொடர்ந்து காமிச்சிட்டு இருக்காங்க. என்ன எதிர்ப்புனா செங்கல், சாரி கற்கள், அப்புறம் வில்லு, அம்பு, இதெல்லாமே ஏ விட்டு என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா எதிர்ப்பு பயங்கரமாக தெரிவிச்சுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களோட தீ வந்து ரொம்ப சேஃபாகவும் இருந்துச்சு. சுற்றி இருக்கிற மற்ற தீவு தான் சுனாமியால் பெரிதளவு பாதிக்கப்பட்டிருந்துச்சு. ஸோ இவங்க சேஃபாக தான் இருந்தாங்க. இது தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா 2006 வந்து இந்தியன் கவர்மெண்ட் ஒரு முடிவு பண்ணுறாங்க. ஸோ இந்த மக்களை நம்ம யாரும் எதுவும் பண்ண வேணா, இவங்களே இவங்க போக்கிலே விட்டுருவோம் அப்படின்றத ஒரு முடிவு பண்ணுறாங்க. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2006 ஜனவரி 22 ரெண்டு மீனவர்கள் இந்த தீவு பக்கத்தில் மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ மீன் பிடிச்சின ரெண்டு மீனவர்களுமே என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா கொண்டுட்டாங்க. ஸோ கொண்டதுக்கப்புறம் இந்த விஷயம் எப்படியோ இதுக்கு தெரிய வருது. இந்தியன் கவர்மெண்ட் தெரிய வந்ததுக்கப்புறம் கடல் படை இவங்களை ஏறி விட்டு அங்கே இருக்கிற அந்த ரெண்டு பாடி மீட்டு இருக்கிறதுக்காக அனுப்பி விடுறாங்க. ஸோ அப்பயும் மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பயிரும் எதிர்ப்பு தெரிவிச்சு அந்த கப்பல் வந்து அந்த கடற்கரையை தொடக்கூட நெருங்கக்கூட விடலை. ஸோ இதனாலுமே அவங்க விட்டுறாங்க. ஸோ இந்த நேரத்தில் தான் இந்தியன் கவர்மெண்ட் என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா அவங்க போக்கில் விட்டுருவோம். அவங்கள பொறுத்தவரையும் எந்த ஒரு மனிதரும் அவங்க இடத்துக்கு போனால் அப்போ தான் அவங்க வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக நடந்துக்கிறாங்க, தவிர மற்றபடி அவங்களா எதுவுமே போய் வாலண்டியாக எதுவுமே செய்கிறதில்ல அப்படின்னு சொல்லி அவங்க போக்கில் விட்டுறாங்க. ஸோ அவங்களோட ஆக்ரோஷத்துக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெளி உறவுல எந்த விதமான தொடர்பும் அவங்க இல்லாதனால தான். ஸோ அப்படி தொடர்புக்குள்ள யாராவது வந்தாலுமே அவங்கள உயிரோட விடுறதில்லை. ஸோ இப்படிப்பட்ட ஐலாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட 60,000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த மக்கள் இன்னமும் வாழ்ந்து வந்துட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவில் வந்து இந்தியன் கவர்மெண்ட் ஒரு ரூல்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஐலாண்டுக்கு கவர்மெண்ட்டு பெர்மிஷன் இல்லாமல் யாராவது போனாங்க அப்படின்னா அவங்கள உடனடியாக கைது பண்ணி ஜெயிலில் போகிறதும் ஒரு சட்டத்தை போடுறாங்க. ஸோ இப்படிப்பட்ட மக்கள் இன்னமும் வாழ்ந்துட்டு வந்துட்டு தான் இருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட ஐலாண்டில் யாராவது தப்பிக்கணும் அப்படின்றதாக போய் மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா இந்த ஐலாண்ட்லேருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி தான், ஒன்று உயிர் படிக்கிறதுக்காக தப்பிச்சு ஓடணும், இல்லைனா உயிரை விட்டுறணும். ஸோ இன்னமும் இந்த மக்கள் இன்ன வரையும் வாழ்ந்து வந்துட்டு தான் இருக்காங்க. ஸோ அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஒன்று பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்றும் தமிழ் தெரிஞ்சு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.